ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் ஷாலி. நம்ம இப்போ என்ன எங்கே வந்திருக்கோம்னா, டி நகரில் இருக்க ஜிஆர்டிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரிட்ஜு டூரு, பாத்ரூம் டூர், ஹோம் டூர்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிஆர்டியில் இருக்க ரூமை விசிட் பண்ணி டூர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் நம்ம தக்காளி தான். ஓகே, உள்ள போகிறோம். உள்ள வந்துட்டோம். உள்ள வந்த உடனே லாக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்தவுடனே இன்சர்ட் பண்ண வேண்டியது இது வந்து கார்ட். இதுதான் வந்து கீ கார்டு ஹோல்டர். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, டூ நாட் டிஸ்டர்ப். அப்புறம் வந்து கிளீனிங்க்கு வராது எம்எம்ஆர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாண்ட்ரி. ஸோ டூ நாட் டிஸ்டர்ப் கொடுத்துட்டோம்னா வந்து காலிங் பெல்லாம் ஒர்க் ஆகாது, என்ன பண்ணாலும் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்காது. உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய கிளாஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு டேபிள் இருக்குது, சூப்பராக. ஸோ இந்த கிளாஸில் வந்தோடனே நம்ம தலையெல்லாம் வாரிட்டு வரலாம். ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய கிளாஸ் இருக்குது, அப்படியே கூட ஒரு டேபிள் இருக்குது. நம்ம அப்படியே இங்கே கோம் பண்ணிக்கிறது எல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அப்படியே என்டர் ஆனவுடனே ரைட் சைடில் ஒரு மினி பார் செட்டப். ஸோ இங்கே வந்து ஒரு கெட்டில் இருக்குது, காஃபி பவுடர்ஸ், மில்க் பவுடர், சுகர்ஸ்லாம் இருக்குது, டீலாம் இருக்குது. ஸோ டீ கப்ஸ் ரெண்டு இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம ஒயின் கிளாஸ் ரெண்டு இருக்குது. அதே மாதிரி பியர் கிளாஸ் ரெண்டு இருக்குது. இது சும்மா இந்த மாக்டெயில், இந்த வோட்கா இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி ரெண்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முள்ளு முறுக்கா, யூனிபிக் பிஸ்கெட் லேஸ், அந்த இது ஆல்மண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மெனு கார்ட். ஸோ இங்கேருந்து நம்ம எது எடுத்தாலும் வந்து காசு தான். ஸோ வந்து அவசரப்பட்டு எடுத்து பிரித்து சாப்பிடக்கூடாது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து விலையை பார்த்துருவோம். விலையை பார்த்தோன்னே இங்கே மினி பார் செட்டப், பேக்கேஜ் ஜூஸ் 150 ரூபா, கேஷ்யூ பட்டர் குக்கீஸ் 150 ரூபா, அண்ட் சாக்லேட் 70 ரூபா. சாக்லேட் 70 ரூபா. பொட்டேட்டோ வேஃபர்ஸ் 50 ரூபா. பீனட் சிக்கிஸ் பரவாயில்ல, ஏதோ வந்து ஒரு ஃபீஸபிளாக தான் இருக்குது. இது வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இன்னும். இப்போது இந்த மெனு கார்டில் கீழே நம்ம ஐட்டம் இருக்குது. நம்ம ஐட்டம் இந்த சென்ஸ் ஒரு இந்த டோரை திறந்தால் ஒரு மினி ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்காப்பில், அதையும் திறந்தால் உள்ளே எதுவும் இல்லை, பாட்டிலெலாம் இருக்குல்ல. நம்ம பேப்பர் போட் ஜூஸும் டைரி மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பிரித்தாலும் காசு தான். ஸோ நம்ம இதை பிரிக்கிட்டாவில், அண்ட் தென் ஒரு பாட்டில் ஓப்பனர், கோகோ கோலா. நம்ம வந்து இப்போ ரொனால்டோ மாதிரி எடுத்து வச்சிடலாம். நம்ம இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுங்காச்சும். ஸோ இதுதான் அந்த மினி ரெஃப்ரிஜிரேட்டர். கையோன்னா கையோட வருது, ஓகேவா, நல்லாயிருக்கு. தென் இதை நம்ம அப்படியே மூடுறோம். வந்தவுடனே இங்கே வந்து மூணு பாட்டில், வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இது என்ன வாட்டர் பாட்டில்னே தெரில. அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, நைஸ். இந்த நாலு நம்ம வாங்கிட்டு வந்ததா இல்லை அவங்களே போட்டிருக்காங்களா? இப்படி போட்டிருப்பாங்க, அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ வந்து கொசுக்கு வந்து இங்கே பிரச்சனை கிடையாது. அப்படியே இங்கே வந்து இங்கே ஒரு டிஎன்டி பட்டன் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு டிஎன்டி பட்டன் பார்த்தோம், டூ நாட் டிஸ்டர்ப் பட்டன். அந்த மாதிரி கிளீனிங்க்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டடி மோட்னு ஒரு மோட் இருக்குது, ஐ திங்க் இது வந்து லைட்டிங்ஸ்க்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம். டிங், ஆமாங்க, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ஸ்டடி டேபிள்னு சொல்கிறேன், ஸ்டடி டேபிள் இல்லை, இது வந்து மினி பார் செட்டப். இங்கு மட்டும் லைட் வருது. ஸோ ஸ்டடி மோட் போட்டால் இங்கே மட்டும்தான் லைட் வருது, ஸ்டடி டேபிளுக்கு இன்னும் வரல லைட்டு. அண்ட் அப்படியே என்டர்டைன்மெண்ட் ஒன்று இருக்குது. என்டர்டைன்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டிவிக்கு ஏற்ற மாதிரி, அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டிங்ஸ் லைட் செட்டப் இருக்குது. அண்ட் டைனிங் டைனிங் டேபிளுக்கு ஒரு லைட் வருது.
ஒரு மோட் இருக்குது. ஆம்பியன்ஸ் ஒன். வாவ் சூப்பர். ஸோ ஆம்பியன்ஸ் ஒன் தான் நம்ம வந்து லிவிங் ரூமில் வந்து எல்லா லைட்டும் ஆல்மோஸ்ட் ஆனில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆம்பியன்ஸ் ஒனில். ஸோ ஆம்பியன்ஸ் டூவில் வந்து மோஸ்ட்டாக எல்லா லைட்டும் ஆஃபில் இருக்குது ஆம்பியன்ஸ் டூவில். ஸோ வந்து நம்ம டார்க்காக இருக்கணும்னா வந்து ஆம்பியன்ஸ் டூக்கு போயிடலாம், லைட்டிங்காக இருக்கணும்னா ஆம்பியன்ஸ் ஒன்றே நம்ம சூஸ் பண்ணிப்போம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டைனிங் ஆப்ஷன் வந்து வெறும் டைனிங்க்கு மட்டும் போல், வேறு எங்கேயுமே ஆன் ஆகலை, அங்கே ஒரு லைட் மட்டும் ஆன் ஆகிருக்கு. நைட் ஆப்ஷன் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க, ரெட்டில் இருந்தால் லாக் போல். ஸோ வந்து மாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மாஸ்டர்னால் ஃபுல் ஆஃப் ஆகிடுது, அதே மாதிரி ஃபுல் ஆன் ஆகிடுது. ஸோ இவ்வளோ தான் இங்கே வந்து லைட்டிங் ஸ்விட்ச் பற்றி இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து டைனிங்கில் வந்து ஒரு லார்ஜ் டேபிள் இருக்குது. ஸோ நாலு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சேர்ஸ், அழகான சேர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஐட்டம்ஸு. ஸோ இதெல்லாம் விட்டுங்க, மாம்பழம் சாப்பிட்டு நான் தான் போட்டேன். ஸோ டைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான டேபிள், ஒரு போர்ட்டபிள் டேபிள், எப்படி ஒரு நார்மலாக ஒரு உட்காந்து நாலு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது டேபிள். ஸோ நைஸ். அண்ட் வந்து லெஃப்டில் வந்தால் இங்கே வந்து ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 23 டிகிரி செல்சியஸ்ன்றது ரூம் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் வந்து காமிக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சர் இருக்கும், நம்ம வந்து கம்மி பண்ணிப்போம், ஏன்னா கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்டு இது பவர் பட்டன், இது ஃபேன் ஸ்பீட், இது பாருங்கள், ஆட்டோ, லோ, ஐ, மிட் அண்ட் ஐன்ற ஒரு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து கூலில் தான் இருக்குது, மோட் மாற்றிக்கிறது சும்மா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து நார்மலாக அங்கே வான் மவுண்ட் ஏசி கிடையாது, சென்ட்ரலைஸ்ட் ஏசி. ஸோ வந்து ரூம் ஃபுல்லாக பயங்கரமான ஒரு சில்னஸ் கொடுக்கும். ஸோ ரூமில் எங்கே இருந்தாலுமே வந்து இந்த ஏசி வந்து கூலிங் கொடுக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து லிவிங் ரூம்லேயே வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம், வேறு ஒன்றும் இல்லை, சோஃபாக்கு தான். ஸோ ஒரு லார்ஜ் சோஃபா, ஹியூஜ் சோஃபா இங்கே ஒன்று இருக்குது, ரொம்ப குஷன்ஸ் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, உண்மையாலே நல்லா இருக்குது. பட் டிசைன் தான் வந்து ஏதோ வந்து சோஃபா கிழிஞ்சு போன மாதிரி டிசைனில் இருக்குது, பட் அது டிசைன் கிழிஞ்செலாம் போல, அது டிசைன் தான். ஸோ ஒரு உண்மையாக நல்ல ஒரு சோஃபா உட்காந்து கொஞ்சம் டே செல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து டிவி பார்த்தா வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சூப்பரான சோஃபாவை பார்த்துட்டோம், அண்ட் டிவி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ அண்ட் அப்படியே நம்மளோட ஃபேவரட் பார்ட்டுக்கு போயிடும். அண்ட் இதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரட் பார்ட், ஃபுல் பாடி மசாஜிங் சோஃபா. ஸோ நம்ம உட்காந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். உட்காரும் போதே செம்ம கம்ஃபர்டபுளுங்க. அண்ட் இங்கே ஏதோ ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, இந்த ரிமோட்டில் அப்பர் பாடி, பேக் வெஸ்ட் அண்டு நெட்டுனா அந்த விரலை வச்சு அழுக்கிற மாதிரி இருக்கும் போல், ஃப்ளாப்னா முதுகில் அடிக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் பேக் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட், எந்த பக்கம் மசாஜ் பண்ணுறது, அப்வர்ட் பக்கமாக டவுன்வர்ட் பக்கமானது, இன்டென்சிட்டி, தை, பட்டக்ஸ் அண்ட் தைக்கு வந்து தனியாக வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட்டக்ஸ், தை அண்ட் காஃப்னு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஹை, லோ அண்ட் மிட் இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்றதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்டு சேர் பொசிஷனுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த சேரில் இருக்குது. ஸோ இது வந்து உட்காந்து பயங்கர சில் பண்ணலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்னா வந்து இங்கே வந்து இந்த சேரில் உட்காந்து இந்த மசாஜ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா அப்படி ஒன்று ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து நெக் அண்ட் ஷோல்டர் கொடுப்போம். இருக்குது சாரிண்ண, சொர்க்க மாதிரி இருக்குது. நீ பண்ணுறது எப்படி தெரியலையே. இப்போ வந்து இந்த மோட் வந்து நெக் அண்ட் ஷோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ சைமல்டேனியஸாக நம்ம காஃப் மசில்க்கும் வந்து நம்ம மசாஜ் கொடுப்போம், எதுவும் சைமல்டேனியஸாக ஆன் பண்ணலாம் போல். ஆஹா ஆஹா, வேற லெவல் தான், விட்டா இங்கே இருந்துருவோம் போல். ஸோ
வாவா இருக்கு. டையு ஆன் பண்ணுவோம். டையில வந்து ஏதோ வந்து டக்கு டக்குன்னு அடிக்கிற மாதிரியே இருக்கு. இங்க உங்களுக்கு அதுல தெரிதான்னு தெரியல, எனக்கு ஃபீல் ஆகுது. அதுலயே இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம அதெல்லாம் வேணாம். அப்படியே நான் பட்டக்ஸ் ஆன் பண்றேன். பெரிய விண்டோ ஒண்ணு இருக்கு, எப்படி ஓபன் தெரியல, கீ போடணும் போல. பட் இதுவே நல்லா இருக்கு. அண்ட் இங்கேருந்து நம்ம ஃபுல் சிட்டியை பார்த்துக்கலாம். ஃபுல் சிட்டிலாம் ஒன்றும் தெரில, இங்கே இப்போ நிறைய பில்டிங் இருக்குது. அண்டு அது ஊருக்கு பார்த்திங்களா, அது அதுதான் அறிவாலயம் அண்ட் அயட் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம பில்டிங்ஸை பார்த்துக்கலாம். நைஸ், நல்லாயிருக்கு. இப்படி இருந்தால் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஏன் அங்கே பாரு, ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அவரு. மாடியில் நின்று ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. டக்குன்னு பார்க்கவே பயந்துட்டேன். அண்ட் வாங்க நம்ம பெட்ரூமுக்கு போவோம். அண்ட் பெட்ரூம் நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிப்போம்? ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு பெட்ல போயிட்டு குதிப்போம். அட அட அட, செம்மையாக இருக்கு பாருங்களேன். எவ்வளோ ஆடினாலும் சத்தமே வரமாட்டேங்குது. டிங்கு டிங்கு டிங். இந்த தீம் பார்க்லலாம் ராம்போலின் இருக்கும்ல, அதில் போய் ஜம்ப் பண்ணால் வந்து எகிருவோமே, அந்த மாதிரி டிங் 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 எல்லாம் குலுங்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. லைட் ஆஃப் ப்ளீஸ். லைட்டுன்னு சொன்னவனே தான் ஞாபகம் வருது. எல்லா இடத்துலையும் வந்து இந்த டச் ஸ்க்ரீனை வச்சு உயிர் எடுக்கிறாங்க. அண்ட் இதுதான் லைட் சொன்ன மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் ஆம்பியன்ஸ் 1 நான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆம்பியன்ஸ் 2 இது ஆம்பியன்ஸ் 1 தான் இருக்குது, ஆம்பியன்ஸ் 2 இதுதான். ஸோ அப்படியே வந்து ரீடிங் மோட், ரீடிங் மோட்னா ஃபுல் லைட் இருக்குது. நைட் ஆப்ஷன் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மாஸ்டர் ஆஃப், மாஸ்டர் ஆன். ஓகே, அண்ட் இங்கே வந்து ஃபோன் கால் பண்ணலாம். ஹலோ, துபாயா? ஆமாங்க. தக்காளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் பட்டனா? சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறத விட வீடியோ பார்க்குறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்க, தேங்க்யூ. ஆ, அந்த பெல் பட்டன் மறக்காமல் அழுத்திடுங்க. ஓகே பாய். அண்டு ஃபோன் பண்ணுறது இருக்குது, ஒரு நோட் பேட், சின்ன நோட் பேடு. இங்கே ஏதோ வந்து சின்னதாக ஒரு கெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஆல் அவுட். அண்டு இங்கே வந்து சார்ஜர் போட்டு இல்லை, அது ஏதோ எதுக்கோ கொடுத்துருக்காங்க லைட்டிங்க்கு. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா அக்வாஃபினா பிஸ்லரின்னு இருக்கும்னு பார்த்தேன். அண்டு ஏதோ ஒரு கம்பெனி டீம்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, இட்ஸ் ஓகே. அதே மாதிரி இங்கேயும் அந்த லைட் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போட்டிருக்கு. அண்டு சுவிட்சஸ் கூட ஒரு சூப்பராக இருக்குதுன்னு இருக்குது. ஓகே, அவ்வளோதான். பெட்டு பக்கத்தில் இப்படி தான் இருக்குது, நல்ல ஒரு லைட்டிங்ஸ் இருக்குது. ஆஃப் பண்ணால் இப்போயே பயங்கரமாக தூங்கிடுவேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியாது. அண்டு இன்னும் நம்ம ஒரு 1 hour வந்து செக் அவுட் பண்ணோம். சரி வாங்க. இங்கே ஒரு பெரிய டிவி இருக்குது, சாம்சங் டிவி. ஸோ இங்கே வந்து யூஎஸ்பி போர்ட் அண்டு வீடியோக்கான போர்ட்லாம் இருக்குது, HDMI போர்ட் இருக்குது. ஸோ இந்த போர்ட்லாம் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அதே ஒரு ரிமோட் செட்டப், ரிமோட் பேக். இங்கே ஒரு சின்னதாக மணி பிளான்ட் இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஆக்சுவலாக இது இருக்குல்ல, இதை நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில். இதுக்கு பேர் தான் சிடி டெக்கு. மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற ஒரு 2K கிட்ஸ்க்கு வந்து இதை சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. இதுக்கு பேர் தான் டிவிடி பிளேயர். ஸோ இதுக்குள்ளே சிடி போட்டால் வந்து சிடி கூட நீங்கள் இப்போலாம் பார்க்குறதில்ல, எல்லாம் வந்து பென்ட்ரைவையும் பார்க்குறதில்ல, எல்லாம் இப்போ டெலகிராம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் அதிலே பார்த்துருங்க. இது அப்போலாம் வந்து சிடின்னு ரவுண்டாக ஒன்று இருக்கும்,
ஓகேவா, உள்ள சிடி போட்டா இந்த பெரிய ஸ்கிரீன்ல படம் தெரியும், ஜாலியா படம் பார்க்கலாம். ஸோ இப்படி வந்தீங்கன்னா சேர் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சேர். ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது, டீ கிளாஸ் கொடுத்து வச்சுட்டே வந்து டீ குடிச்சிக்கிட்டே இங்கே வந்து ஒரு டிவி பார்த்துட்டு டீ குடிச்சிட்டே அப்படியே சில் பண்ணலாம், நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அப்படியே வந்து சேர்லேருந்து எழுந்து வந்தோம்னா இங்கே அதே மாதிரி ஒரு கர்டன் இருக்குது, ஓப்பன் பண்ணால் அதே மாதிரி ஒரு பெரிய விண்டோ இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து திறக்கலாம், ஏன் திறக்க முடியலன்னு தெரில, திறக்க முடியல. அதே மாதிரி ஒரு அந்த பக்கத்து லிவிங் ரூம்லேருந்து பார்த்த பில்டிங்ஸ்லாம் தான் இங்கேருந்தும் தெரியுது. ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் பக்கம்தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இதை மூடுறோம், வெயில் ரொம்ப அடிக்குது. ஓகே, நல்லாயிருக்கு. அண்டு இங்கே வந்து என் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், வச்சுருக்கேன். ஸோ திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அண்டு இப்போ நான் இங்கே வந்து ஒரு அதே மாதிரி ஹாலில் இருக்க மாதிரி ஒரு ஏசி கண்ட்ரோலர் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆனால் பாத்ரூம் சுவிட்சு கூட டச்சில் இருக்குங்க, சவுண்ட் வருது. இந்த சவுண்ட் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, பாருங்க, நல்லா இருக்குல்ல. வாங்க உள்ள போகலாம், இப்போ பாத்ரூம் போக போகிறோம். ஸோ இதுதான் பாத்ரூம் டூர். உள்ளே வந்திருக்கோம். ஸோ பாத்ரூம் உள்ள வந்தோடனே இங்கே ஒரு டோர் இருக்குது, மூடிக்கலாம் திறந்துக்கலாம், மூடிக்கலாம் திறந்துக்கலாம், நல்லாயிருக்கு டோரு, சூப்பராக இருக்குது கிளாஸில். ஸோ இப்படியே வந்தோன்னா உள்ள டப் இருக்குது. ஸோ இப்படி உட்காந்துட்டு இப்படியே உட்காந்துட்டு குளிக்கிறது மட்டும் இல்லாமல் சில சிலிமிஷம் எல்லாம் பண்ணலாம், என்னன்னு பாருங்கள். நம்ம இப்போ கொடி ஏற்றுறோம். எனக்கு இதுதான் புரியல, குளிக்கும் போது பெட்ரூமை பார்த்து என்ன பண்ண போகிறோம், கன்ஃபியூஷனாக இருக்கு. நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஸோ பட் கூடிய சீக்கிரத்தில் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதை அப்படியே மூடுவோம். எனக்கெல்லாம் வெக்கமாக இருக்குங்க, இந்த மாதிரி குளிக்கும் போது பெட்ரூம்ல யாராவது உட்காந்து பார்த்தாங்க மாதிரி இருக்காது. உடச்சிட்டேன். அப்படியே வந்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் ஸ்பாட், காலையில் எழுந்த உடனே எங்கே போகிறோமோ இல்லையோ இங்கே கண்டிப்பாக எல்லாரும் வந்து தான் ஆகணும். அதுதான் வந்து நம்மளோட தலையெழுத்து. அண்டு உண்மையாங்க, நம்ம நல்லா சாப்பிட்றது எல்லாத்தையும் நம்ம தம்பி தான் வந்து தாங்கிக்கிறாரு. ஸோ வந்து இவரை வந்து நம்ம மதிக்கணும். நம்ம இந்த ஓமை கடவுளை அசோக் செல்வன் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து பார்ப்போம். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான போஸ்டர் தான், ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்படியே அப்போ வந்து இந்த ஸ்க்ரீனை அவுத்து விட்டு அப்படியே இங்கே உட்காந்து கூட டிவி பார்க்கலாம் போலயே, நல்லா இருக்கு. அப்படியே சும்மா ஃப்ளஷ் பண்ணிவிடும். இந்த சவுண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஃப்ளஷ் சவுண்ட். ஆமா, கக்கூஸ் போறதுல இருந்ததுக்கு போடு, தண்ணி வரலனா கேக்குது, தண்ணி வரலனா கால் படி கேக்குது. ஆமாங்க, இங்க தண்ணி வருது, தண்ணி வருது. ஆமாங்க, இது ஒரு வெட் டாய்லெட் தான், இங்க தண்ணி வருது சூப்பரா. நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து ட்ரை டாய்லெட் வச்சு உசுரெடுப்பாங்க, ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு. நமக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை, பட் இது ஒரு வெட் டாய்லெட் தான், சூப்பராக இருக்கு. ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா குளிக்கிற இடம், இங்கே வந்து நம்ம ஷாம்பு தொங்க விட்டுருக்காங்க, அண்டு சோப் ஷவர் ஜெல் தொங்க விட்டுருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்ட் ஷவர் இருக்கு, இருங்க. நல்ல வேலை, இங்கே வந்து ஒரு ஹேண்ட் ஷவர் நினச்சிடுச்சு, இங்கே ஒரு ஹேண்ட் ஷவர் இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சுருவோம். இங்கே இந்த ஷவர் இருக்குல்ல, இது வந்து அப்படியே மேலே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ மழையில் நினைக்கிற ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நினச்சிட்டோம், அசிங்கமாக இருக்குங்க, இங்கே பாருங்கள், நினச்சி விட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பாத் பண்ணுற ப்ளேஸ், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வந்து வருவோம். அப்படியே வந்தீங்கன்னா வந்து ஸோ
ஒரு பெரிய கிளாஸ் இருக்கு, சூப்பரான கிளாஸ் இருக்கு. அப்படியே இங்கே உட்காந்து நம்ம பல் தேய்ச்சி ப்ரஷ் பண்ணிட்டு, ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா பண்ணிட்டு, கை கழுவிட்டு, சூப் இருக்கு, டிஷ்யூ பேப்பர் இருக்கு, அண்ட் ஒரு டவல், சின்ன ஒரு டவல் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே பயோடெக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாடி பவுடர், அண்ட் பாடி பவுடர், ஒரு கோகனட் ஆயில். இது வந்து வந்து ஒரு ஃபேஸ் கிளென்சர், அண்டு அதே மாதிரி ஸ்கின் லோஷன் அண்டு கண்டிஷனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷாம்பூஸ், ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்டு இங்கே வந்து ஒரு விஸ்கி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து பாத்ரூமில் வர தண்ணியே வந்து ட்ரிங்கிங் வாட்டராக தான் வரும். ஸோ வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம், ட்ரிங்கிங் வாட்டர்லாம் வரும். யா, பிலீவ் மீ, உண்மையாங்க, யா நல்லா இருக்கு, நல்லா தாங்க இருக்கு. டப்பு கேக்க அவள் தான், நான் தண்ணி ஆல்ரெடி குடிச்சிட்டேன், ஸோ நான் இதை ஊற்றுறேன், நல்லா இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு மணி பிளான் வச்சுருக்காங்க, ஸோ நல்லா இருக்கு. இங்கே சூப்பராக இருக்குது, ஒரு லைட்டிங்ஸ் இருக்குது, ஸோ நல்லா இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, கபோர்டை வந்து திறந்தோன்னா இந்த சைடு நம்ம ஷர்ட்ஸ் அதெல்லாம் வந்து டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஷர்ட்ஸ்லாம் மாட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ பாத்ரூம் மாட்டிட்டோம், ஸோ இப்படிதான் இருக்கும், நல்லா இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளாக அப்படியே ஒரு மாதிரி உடம்புல இருக்கிறதே தெரில, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெண்டு பேக்கெட்ஸ் இருக்குது, ஸோ உடம்புல இருக்கிறதே தெரில. ஸோ குளிச்சுட்டுலாம் வந்து பார்த்து போட்டோம்னா வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ மோஸ்டாக வந்து ஓட்டல் வந்தாலே எனக்கு இது போட்டுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். ஸோ இதான் திரும்பி வந்து அதே டிஷர்ட்டுக்கு வந்துட்டோம், அதே நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ வந்து நான் வந்து திடீர்னு கிளம்பி வர பிளானால் அப்படியே வந்து ட்ரௌசர்ஸ் அண்ட் டிஷர்ட்டோடு வந்துட்டேன். இந்த இது முடிச்சிட்டேன்னா வந்து ஒரு சேஃப் லாக் இருக்குது, இதில் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு, பாஸ்வேர்டோடு இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து பின் செட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம வந்து எந்த பின் வேணுமோ 1111 சொல்லிட்டு ஆஷ் கொடுத்துட்டா வந்து நம்ம பின் செட் பண்ணிடுறோம். க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ திருப்பி நம்ம செட் பண்ண பின்னை நம்ம இது பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பின்னையும் நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை விட்டுருவோம். அதை விட்டால் வந்து கீழே வந்து ஒரு ஏர் ட்ரையர் இருக்குது, ஏர் ட்ரையர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நானும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏர் ட்ரையர் இருக்குது, அதை விட்டு போனால் வந்து கீழே வந்து இந்த ஷூஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஷூ ஷைன் பாக்ஸ் இருக்குது. அதை விட்டு ரூம்குள்ளேயே வந்து க்ளியர் பண்ணுறதுக்காக ஒரு ஜூட் ஸ்லிப்பர் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நான். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து ரெண்டு கபோர்ட் இருக்குது, அது எம்டியாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, எதுக்குன்னு தெரியல, ஒரு கபோர்ட் இருக்குது. மேபி வந்து இங்கே வந்து ஒரு மிரர் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே இருக்கும், நம்ம இதை மூடுவோம். மூடிட்டு இங்கே வந்து ஒரு வெயிட் மிஷின் இருக்கும், ஆனால் வெயிட் சொல்ல மாட்டேன், வெயிட்டும் ஏஜும் வந்து யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ் நான் சொல்ல மாட்டேன், கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, என்ன அதுனா கேர்ள்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் பாய்ஸ் கொடுக்கலாம், அப்படிலாம் இல்லை, நான் ஏஜும் சொல்ல மாட்டேன், வெயிட்டும் சொல்ல மாட்டேன், வாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜிஆர்டியில் இருக்க ஒரு நல்ல மினி ஷூட் ரூமை ஃபுல்லாக வந்து டூர் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இந்த ரூம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வந்து விசிட் பண்ணுறதுனா விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நம்ம பாத்ரூம்லேருந்து முடிச்சுக்கிறோம், நல்லாயிருக்கு பாத்ரூமு. ஸோ உண்மையாக இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போய் படுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை.